வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் சுவிட்ச்டு மோட் பவர் சப்ளையின் இரண்டாவது பாகம். இதன் முந்தைய வீடியோவில் நம்ம வந்து ஒரு சிம்பிள் SMPS சர்க்கியூட் மாஸ்ஃபெட் டிரான்சிஸ்டரை கொண்டு எப்படி வேலை செய்துங்கிறத விரிவாக பார்த்தோம். இந்த சர்க்கியூட்டில் நண்பர்களுக்கு எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இதுவும் ஒரு நம்பர் கேட்டிருந்தார், ஆசிலேட்டர் இதில் எங்கே சார் இருக்குன்னு. ஆசிலேட்டர் இதுலேயும் இருக்குது. நான் அதை டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு இந்த சர்க்கியூட்டை புரிந்து கொள்வதும் சர்வீஸ் செய்வதும் கொஞ்சம் கடினமாக இருக்குங்கிறக்காக சொல்லலை. ஆசிலேட்டர் இதில் இருக்குங்க. இதில் இருக்கக்கூடியது அந்த இந்த இதில் வரக்கூடிய இந்த 47R 100P இந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடிய RC காம்பனண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆசிலேட்டர் ஃப்ரீக்வன்சிஸ் அதில் பயன்படும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோவில் இந்த சர்க்கியூட்டில் உங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லைன்னு நம்புகிறேன். இதை எப்படி வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடிஃபைட் சர்க்கியூட் ICயை பயன்படுத்தி எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம். இதுவே எப்படி ஐசியாக மாறுதுங்கிறத பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய சில பாகங்கள் எடுத்துகிட்டு ஐசி ஆக்கிடுவாங்க பாருங்கள். பார்த்தீங்களா, மாஸ்ஃபெட் கிடையாது, டிரான்சிஸ்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டர்ஸ், நபர் சர்க்கியூட், பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் எல்லாமே இருக்குது. SMPS டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே இருக்குது, ஆப்டோ கப்ளர் இருக்குது, ரெஃபரன்ஸ் வோல்டேஜ் கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்குது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய முக்கிய பாகமான மாஸ்ஃபெட் எல்லாமே ஐசிக்குள்ளே கொண்டு போயிட்டாங்க. இதுவும் ஒரு லோ வாட்டேஜ் உள்ள ஒரு SMPS சர்க்கியூட். இதில் ரெண்டு செகண்டரி இருக்குது. ஒரு செகண்டரியை மட்டும் நம்ம ரெகுலேட் பண்ணிட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு செகண்டரி ரெகுலேட் ஆகிடும். அதனால் 5 வோல்ட் ரெகுலேட்டர் எடுத்துக்கிறாங்க. இந்த ஐசியை வந்து சாஃப்ட் ஸ்டார்ட் ஆகணும் இல்லைங்களா, அதுலேயும் நம்ம சாஃப்ட் ஸ்டார்ட் பார்த்தோம். அதற்காக ஸ்டார்ட் அப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய இந்த 68K கொடுத்துருக்குறாங்க. இது VSTRங்க 5வது பின் வழியாக போய் இந்த ICS இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா இந்த ட்ரெயின் வர தான் இப்போ நம்ம சப்ளை கொடுத்துருக்குறோம். ஐசிக்கு சப்ளை இந்த செகண்டரியில் ஆக்சிலரி வைண்டிங்லேருந்து வரணும். ஆக்சிலரி வைண்டிங் வரணும்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் இதுலேருந்து நமக்கு சப்ளை கிடச்சிரும், ஆக்சிலரி வைண்டிங் சப்ளை கிடைக்கும். ஆனால் இனிஷியலாக எப்படி ஸ்டார்ட் பண்ணி விடுறது, அதற்காகத்தான் ஸ்டார்ட் அப் ரெசிஸ்டன்ஸ். இது ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி இதில் இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாகவே இங்கே இருக்கக்கூடிய 47 சார்ஜ் ஆகிடும். சார்ஜ் ஏறி ரெடியாக இருக்கும். ஆக்சிலரி வெண்டிங்கில் சப்ளை ஸ்டார்ட் ஆன உடனே ஆக்சிலரி வெண்டிங்கில் EMF இன்டியூஸ் ஆச்சுன்னா அந்த வோல்டேஜ் போய் அந்த ஐசியை கண்டினியூவாக ஒர்க் பண்ண வச்சிடும். இது வந்து அதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் அப் ரெஸ்டோரண்ட்டோட வேலை கிடையாது, அதற்காக தான் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு 8 பின் கொண்ட ஐசி, ட்ரெயினில் அதிகமான கரண்ட் இருக்கிறதுனால 3 பின்னை சேர்த்து ட்ரெயினாக கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இந்த மாதிரி ஐசி அமையும் பொழுது நீங்கள் எப்போதுமே அந்த ஐசியை வந்து புரிந்து கொள்ளணும்னா அதோட டேட்டா ஷீட்டை கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆகணும். டேட்டா ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அது உள்ளே எப்படி அமைஞ்சிருக்குன்னு தெரியும். இதோட ஃபீட்பேக்குக்கு நம்ம வந்து 431 ஒரு ப்ரோக்ராமபிள் ஜீனோ டயோடை நம்ம பயன்படுத்துகிறோம். அதற்கு பார்த்தீங்கன்னா 3 பின் இருக்கும். ஆனோட் கேத்தோட ஜீனோ டயோடை போலே அமைந்திருக்கும். ஆனால் அதில் 2வது பின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமபிள் பின்னு. அது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வோல்டேஜ் டிவைடர் மூலியமாக அதுக்கு ஒரு வோல்டேஜ் கொடுப்பாங்க. அந்த வோல்டேஜ் எப்பெல்லாம் ஆனோடுக்கும் அந்த பின்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடைப்பட்ட வோல்டேஜ் 2.5 தாண்டும் பொழுது இந்த ஜீனர் கண்டக்ட் ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து இந்த ஜீனரை வேலை செய்ய வைக்கணும்னா இந்த 2.5 மெயின்டைன் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், 5 வோல்ட் இருக்குது. வோல்டேஜ் டிவைடர் 8 கிலோ 8 கிலோ ரெண்டு ரெசிஸ்டன்ஸை சீரீஸில் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுன்னா வோல்டேஜ் அப்படி பாதி ஆகிடும். அப்போ 2.5 வோல்ட்டை கொடுத்துருக்குறாங்க. அப்போ எப்போல்லாம் 5 வோல்ட் இருக்கும்போது 2.5 வோல்ட் வரும். 6 வோல்ட் வரும்போது இங்கே 2.5 தாண்டினோன்னே அந்த வோல்டேஜை ட்ராப் பண்ணிடும். ட்ராப் பண்ணும்பொழுது இந்த LED எரியும், ஆப்டோ கப்ளர் வழியாக சிக்னல் போய் ஃபீட்பேக் போய் அந்த ஆசலேஷனை ஸ்டாப் பண்ணிடும், இல்லை PWM வித்தை வந்து மாற்றிடும். ஸோ இப்போ இது மூலியமாக தான் இது வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் நடக்குது. கரண்ட் ரெகுலேட்டர் உள்ளே இருக்குது, வெளியில் இல்லை. அதோட லோடு எவ்வளோ வருதோ கரண்ட் ஆம்ஸ்க்கு தகுந்த மாதிரி உள்ளே இருக்கக்கூடிய சிஸ்டமே அதுக்குள்ளே அமைச்சிருக்கிறாங்க. தனியாக கொடுக்கல. புரியுதுங்களா? ஸோ ஓகே, இப்போ இது வந்து ரொம்ப எளிதாக கொடுத்துருக்குறாங்க. இந்த டேட்டா ஷீட்டை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கிளியராக உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள், இதுதான் அதோட டேட்டா ஷீட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா இது 8 பின் கொண்ட ஐசி. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன், ஓவர் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன், அப்புறம் வந்து தெர்மல் ப்ரொடெக்ஷன், ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடெக்ஷன், அண்டர் வோல்டேஜ் லாக் அவுட், அதாவது லோ வோல்டேஜ், ஒரு குறிப்பிட்ட லோ வோல்டேஜ் வர அது வேலை செய்யும். ரொம்ப லோ வோல்டேஜ் இன்புட் போயிடுச்சு, நம்ம 300 வோல்ட்டுங்கிறத நீங்கள் வந்து 90 வோல்ட்டு 80 வோல்ட் தான் கொடுத்தீங்கன்னு வச்சுங்க, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆசிலேஷன் ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் திருப்பி ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிடும். வோல்டேஜ் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும், நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுலேருந்து சர்க்கியூட்டு, பேசிக் சர்க்கியூட் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது உள்ளே PWM சிக்னல் இருக்குது, ஃபிக்ஸட் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி வழியாக PWM வித்தை மட்டும் மாற்றிக்குவாங்க. PWM வித்து வந்து இந்த ஃபீட்பேக்கை பொறுத்து மாறும். இந்த ஆப்டோ கப்ளர் வர வழியாக வரக்கூடிய ஃபீட்பேக்கை பொறுத்து PWMோட வித்து டியூட்டி சைக்கிள் மாறும். புரியுதுங்களா? ரொம்ப எளிதாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் எப்போதுமே இதுக்குள்ளே ஐசிக்குள்ளே அமைஞ்சிருக்கக்கூடிய செக்ஷன் இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, ஸ்லோ சாஃப்ட் ஸ்டார்டிங் வழியாக வரக்கூடிய சப்ளை இனிஷியலாக VCC வழியாக வெளியில் போய் அங்கே இருக்கிற கெப்பாசிட்டர்
அந்த ஸ்டார்ட்அப் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் சார்ஜ் பண்ணுது. அது ஒன்ஸ் ஆக்சிலரி வைண்டிங் வழியாக சப்ளை வர ஆரம்பித்தோன்னே இந்த சுவிட்ச் ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த விசிசி வழியாக வரக்கூடிய வோல்டேஜ் வழியாகவே இந்த ஐசி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதில் ஆசிலேஷன் எல்லா கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த பாருங்கள் மாஸ்ஃபெட் உள்ளே அமைஞ்சிருக்கு, அதோட டிரைவர் உள்ளே அமைஞ்சிருக்கு. மாஸ்ஃபெட்டோட சோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ் தான் கரண்ட் சென்சார் ரெசிஸ்டன்ஸ். இது வழியாக உள்ளே கொடுத்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் வெளியிலேருந்து எதுவுமே நீங்கள் காம்பனண்ட் பற்ற வைக்க வேண்டாம், எல்லாம் உள்ளே கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? இந்த ஃப்ளிப்ஃப்ளாப் சர்க்கியூட்டை பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தார், என்னோட சேனலில் போய் பாருங்கள். இது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் நேயர்களுக்குன்னா, நிறைய டவுட் கேட்குறாங்க, இதை பற்றி ஒரு வீடியோ போடுங்க, ஆடியோ பற்றி ஒரு வீடியோ, எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்குங்க. உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தயவு செஞ்சு என்கிட்ட வீடியோ போடுங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் போயிட்டு என்னோட வீடியோஸை பாருங்கள். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான வீடியோ அமைந்திருக்கு. ஏன்னா நான் மறுபடியும் அந்த வீடியோ போடுறதுல பிரயோஜனம் இல்லை, அதே வீடியோ நம்ம முன்னாடி நிறைய பண்ணியிருக்கேன். ஒரு நண்பர் கேட்டதார் ஹோம்ஒர்க் மிஷின் பற்றி போடுங்க, முன்னாடியே போட்டிருக்குங்க, நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஏதோ ஒரு வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா என் சேனலில் சர்ச் பண்ணிவிட்டு அதில் இல்லைன்னா எனக்கு சொல்லுங்கள், கண்டிப்பாக அந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்க, இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் டேட்டா ஷீட்டை. அடுத்த சர்க்கியூட் பார்க்கலாம். நீ இந்த அடுத்த சர்க்கியூட்டில் நம்ம வேறு ஐசியை பயன்படுத்தி எப்படி செய்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். பாருங்கள் இந்த ஐசியில் எப்படி பண்ணுறாங்கன்னா பார்த்தீங்கன்னா 4 பின்னு தான் இருக்குது. ஆனால் பாக்கெட் 4 பின்னு, ஆனால் ஐசி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 8 பின்னு, அதில் ஒரு பின் கிடையாது. புரியுதுங்களா? 6th பின்னு கிடையாது, பட் 8 பின்னு கொண்ட ஐசி. இது ஏன் படுத்துருக்காங்கன்னா ட்ரெயின் சோர்ஸ் பாருங்கள், 4 பின்னை சோர்ஸ் ஆக்கியிருக்காங்க. 1, 2, 3, 4 பின்னை வந்து சோர்ஸ் ஆக்கியிருக்காங்க. ட்ரெயின் வந்து ஒரு பின்னு, 5th பின்னு, எனேபிள்ங்கிற ஒரு பின்னு. எனேபிளில் எப்போல்லாம் வோல்டேஜ் இருக்கோ அப்போ இந்த ஐசி வேலை செய்யும். எனேபிள் உள்ள வோல்டேஜை நீங்கள் 0 பண்ணிட்டீங்கன்னா அது ஐசி ஸ்டாப் ஆகிடும். அதுதான் எனேபிள் வோல்டேஜ். அண்டர் வோல்டேஜ் அதுதான், ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜில் இருக்கணும். 5 வோல்ட் இருக்கணும்னா 5 வோல்ட் இருக்கணும். அந்த 5 வோல்ட்டு எப்போவாது ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா அது லோ வோல்டேஜாக கன்சிடர் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டோம். அப்போ அண்டர் வோல்டேஜ் எனேபிள் ரெண்டுமே ஒரே சப்ளை கொடுத்துட்டாங்க. இது வந்து ரொம்ப சிறிய ஒரு எஸ்எம்பிஎஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு எல்இடி பல்ப் எரிய வைக்கணும்னா இந்த மாதிரி எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. பட் இதில் கூட பாருங்கள் ஸ்னப்பர் கொடுத்துருக்குறாங்க. புரியுதுங்களா? ஸ்னப்பர் சர்க்கியூட் எல்லாத்துலேயுமே இருக்குங்க. இது டிசி ரயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இது பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் இருக்குது, ஒரு இஎம்ஐ ஃபில்டர் இருக்குது, அதுக்கப்புறம் டைரெக்டாக எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக ட்ரெயினில் கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் ஏற்று பண்ணிட்டாங்க. எனேபிள் வந்து ஃபீட்பேக் வரக்கூடிய சப்ளை. அப்போ எப்போல்லாம் வோல்டேஜ் கிராஸ் ஆகுதோ அப்போ எனேபிள் பின்னில் 0 ஆகிடும். 0 ஆச்சுன்னா ஐசி ஸ்டாப் ஆகிடும். பைபாஸுங்கிறது ஒரு ஃபில்டருங்க, அது உள்ள ஒரு சோர்ஸ் வோல்டேஜ் இருக்குது, அதை வந்து ஒரு கெப்பாசிட்டர் போட இது பண்ணி. ஏன்னா கெப்பாசிட்டரை வந்து எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுங்க, எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் தேவைப்படுற இடங்களில் அந்த எலக்ட்ரோலைட்டிக் கெப்பாசிட்டர் ஐசிக்குள்ளே வைக்க முடியாது. ஏன்னா அது உள்ளே வந்து எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் இருக்கிறதுனால அது கொஞ்சம் நல்லா எவாப்ரேட் ஆகி போயிடும். அதனால் அது அடிக்கடி மாற்ற வேண்டியிருக்கும். அதனால் எப்போதுமே ஐசிக்குள்ளே நார்மல் செராமிக் கெப்பாசிட்டர்லாம் ஐசிக்குள்ளே வச்சுருப்பாங்க. எலக்ட்ரோலைட்டிக் வந்துச்சுன்னா அதில் பின் போட்டு வெளியில் எடுத்துருவாங்க. அதே மாதிரி வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ், நீங்கள் ஆசிலேட்டரை மாற்றுவதற்கான ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாற்றுவதற்கு எதுவாக அந்த ஐசி அமைச்சிருந்தாங்கன்னா அதுக்கும் பின்னு கொடுத்துருவாங்க. அதுதாங்க ஐசி, வேறு ஒன்றும் கிடையாது. மற்றதெல்லாம் அதுக்குள்ளேயே சர்க்கியூட் அமைஞ்சிருக்கும். இதோட டேட்டா ஷீட்டை பார்க்கலாமா? இதோட ரிலேஷன் பாருங்கள் இதுதான் அதோட அமைப்பு. பேசிக்காக ஒரு அந்த ஐசியை எப்படி பயன்படுத்தலாம்னு கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்ன ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. எப்படி அது ஒர்க் பண்ணுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு செக்ஷனும் பாருங்கள். ட்ரெயின், பைபாஸ் பாருங்கள், இந்த சோர்ஸ் வருது இல்லைங்களா, அந்த சோர்ஸுக்காக ஒரு பைபாஸ் கெப்பாசிட்டர், எனேபிள் அண்டர் வோல்டேஜ்க்குள்ள பாயிண்ட்டு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே வந்து மாஸ்ஃபெட்டை இதில் வந்து உள்ளே கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ட்ரெயின் உள்ளே கொடுத்துட்டாங்க, சோர்ஸை கீழே எடுத்துட்டாங்க. எல்லாமே ரொம்ப எளிதாக இருக்குது. இதில் ஃப்ரீக்வன்சி இது வழியாக அட்ஜஸ்ட் பண்ண, நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, எல்லாம் ஃபிக்ஸட் ஃப்ரீக்வன்சிங்க. ஓகே, சரி, அடுத்த சர்க்கியூட் பார்க்கலாமா? ஏன்னா நான் வந்து நிறைய சர்க்கியூட் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எதுக்காக எத்தனை சர்க்கியூட்டை ஒரே வீடியோவில் காமிக்கிறேன்னா உங்களுக்கு கம்பேரிஷன் புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எந்த சர்க்கியூட்டாக இருந்தாலும் உங்களால் எளிதாக பார்க்க முடியும். அதற்காகத்தான் இது பாருங்கள். அதே சீரீஸில் இன்னொரு சர்க்கியூட் TNY267 இது பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்குறாங்க. டிசி ஒரே ஒரு டயோடை போட்டு டிசி ஆக்கிட்டாங்க, பிரிட்ஜ் ரெக்டிஃபையர்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபீடு ஆக்சிலரி ஃபீடு வைண்டிங் கூட கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்ளையிலேருந்தே ஆக்சிலரி எடுத்துட்டாங்க. இந்த சப்ளை இது வழியாக வருது இல்லைங்களா. இந்த இதில் ஸ்டார்ட்அப் ரெசிஸ்டன்ஸ் கூட கிடையாது பாருங்கள், ஸ்டார்ட்அப் ரெசிஸ்டன்ஸ் கூட கிடையாது. இதில் இருக்கக்கூடிய எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக வரக்கூடிய சப்ளையே அதுக்கு டைம் இந்த வோல்டேஜ் சப்ளையாக வந்துடும். ஆக்சிலரி வைண்டிங் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக உள்ள ஒரு சர்க்கியூட் இது. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஜீனோ டயோடு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது டிவிஎஸ் டயோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா இதை வந்து ஒரு கிளாம்பர் சர்க்கியூட் மாதிரி, இது முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம், கிளிப்பர் சர்க்கியூட் மாதிரி 180 வோல்ட்டுக்கு மேலே வரும்போது இதோட எக்ஸ்ட்ரா போர்ஷன் பீக் வோல்டேஜஸை பூரா, இது ஸ்பைக்ஸை பூரா இது வந்து இது இல்லையா டிஸ்சார்ஜ் பண்ணி விட்டுரும். ஃபீட்பேக் இதுலேருந்து எடுத்துருக்குறாங்க, இது தெரியும். இதை நம்ம வந்து வோல்டேஜ் ஃபீட்பேக் எடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட், ஜீனரை வச்சு பயன்படுத்திருக்காங்க. இந்த ஐசியை பார்க்கையில் பாருங்கள், 2, 3, 7, 8, 4 பின்னை கிரவுண்ட் பண்ணிட்டாங்க, 5th பின்னு ட்ரெயின்,
இது ஃபீட்பேக் பின்னா இது வந்து பைபாஸ் ஃபில்டர். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது எப்படி இதுக்கு ஆக்சிலரி வைண்டிங் இல்லாமல் எப்படி வேலை செய்யுதுங்கிறத நம்ம டேட்டா ஷீட்டில் பார்த்தா புரியும். ஏன்னா இந்த ஐசியில் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய சர்க்கியூட்டில் பாருங்கள் எத்தனை ஐசி சீரீஸ் இருக்குது, 263லேருந்து 268 வரை இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரே இதில் பாருங்கள் ஆக்சிலரி இதே இல்லை. நீங்கள் ட்ரெயின் வழியாக கொடுக்குறீங்கள அதுலேருந்தே ரெகுலேட்டர் 5.8 வோல்ட் எடுத்து அது வழியாகவே நமக்கு வோல்டேஜ் எல்லாமே கிடச்சிருது. உள்ளேயே வந்து பவர் சப்ளை எல்லாமே கொடுத்துறாங்க. எல்லா செக்ஷனுக்குள்ள பவர் சப்ளை அந்த ட்ரெயின்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜ் வழியாகவே எடுத்துக்கிறாங்க. வெறும் ட்ரெயின் வந்து மாஸ்ஃபெட்டுக்கு மட்டும் போகலங்க, அதிலிருந்து ஒரு ரெகுலேட்டர் போட்டு உள்ளேயே வோல்டேஜ் எடுத்துகிறாங்க. அப்போ இதுக்கு ஆக்சிலரி வைண்டிங் தேவையில்லை, அதில் இருக்கக்கூடிய ட்ரெயின் வழியாக வரக்கூடிய வோல்டேஜே போதுமானது. புரியுதுங்களா? அப்போ ஏதாவது இதில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிரைமரி செகண்டரி மட்டும் இருக்குது, அதில் வந்து இது மாதிரி பிரைமரி செகண்டரி மட்டும் இருக்குது ஆக்சிலரி வைண்டிங் இல்லைன்னா நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ ரொம்ப எளிதாக இருக்குது இந்த சர்க்கியூட். அடுத்த சர்க்கியூட் பார்க்கலாமா? அடுத்த சர்க்கியூட் பாருங்கள் NCP1216. இதுவும் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஐசி பாருங்கள் மாஸ்ஃபெட் வெளியில் இருக்குது. அது மட்டும் இல்லை, மாஸ்ஃபெட்லேருந்து கரண்ட் சென்சார் ரெசிஸ்டன்ஸும் வெளியில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். காம்பன்சேட்டிங் இதில் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஆக்சிலரி வைண்டிங் இதுலேயும் கிடையாதுங்க. சாஃப்ட் ஸ்டார்டிங்காக ஒரு ஹைச் வோல்டேஜ்னு வோல்டேஜ் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக கொடுத்துருக்குறாங்க. அது வழியாகவே வோல்டேஜ் வந்து ஐசிக்கு வேலை செஞ்சிடும். இதுக்கும் ஆக்சிலரி வைண்டிங் தேவையில்லை. அப்போது ஒரு பிரைமரி செகண்டரியை வச்சுட்டு SMPS ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. பார்க்கையில் சிம்பிள் ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இருக்கும். இதை போல ட்ரான்ஸ்ஃபார்மர் அமைஞ்சிருக்கும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள் சர்க்கியூட். இதோட சர்க்கியூட்டை பாருங்கள், 1216 பாருங்க. பார்த்தீங்களா சர்க்கியூட் எப்படி அமைச்சிருக்காங்க? அதே சர்க்கியூட் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ இது ஐசிக்குள்ளே எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்க. கரண்ட் சென்சிங் உள்ளேயே வந்துருச்சு, FV வந்துருச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, கிரவுண்ட் இருக்குது. ஸோ HV வோல்டேஜ் இங்கேருந்து பாருங்கள், ஹை வோல்டேஜ் ரெகுலேட்டர் போட்டு உள்ளே எடுத்துட்டாங்க, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக அந்த டிரைவர் கொடுக்கக்கூடிய ஐசி அந்த சிஸ்டத்துலேருந்தே நம்ம இதை எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் மாஸ்ஃபெட் வெளியில் இருக்குது, பட் டிரைவருக்குள்ள சிஸ்டம் அதோட ஆக்சிலரி வைண்டிங் அந்த ஐசி வேலை செய்யக்கூடிய VCC வோல்டேஜ் எல்லாமே நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டாங்க. இங்கே VCC வோல்டேஜ் வெளியில் கொடுத்துருக்காருனா இங்கே ஒரு கெப்பாசிட்டர் போட்டதுனால கொடுத்துருக்குறாங்க. இல்லைனா VCC உள்ளேருந்து வெளியில் போலங்க, அதாவது ஐசிக்குள்ளேருந்து வெளியில் ஒரு கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ தான். நம்ம VCC கொடுக்க வேண்டியதில்லை வெளியிலேருந்து. ஓகேங்களா? ஸோ இப்போ கண்டிப்பாக இந்த டேட்டா ஷீட்டை வச்சு பார்க்கல உங்களுக்கு எளிதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஐசி பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஃபேமஸ் ஐசிங்க, வைப்பர் ஐசின்னு சொல்லுவாங்க. 22A இண்டக்ஷன் ஸ்டவ் நிறைய இதில் பயன்படுத்துகிறாங்க. இந்த ஐசியை பார்க்கல காம்ப்ளிகேட் மாதிரி தெரியுது, பட் சேம் தான் பாருங்கள். இங்கேருந்து ஏசியை DCயாக மாற்றிக்கிறாங்க, DCக்கு அப்புறம் டைரெக்டாக SMPS ட்ரான்ஸ்ஃபார்மர் வழியாக கொடுக்குறாங்க, கொடுத்து ட்ரெயினில் கொடுத்துட்டாங்க, ஸ்டப்பர் சர்க்கியூட் கொடுத்துருக்குறாங்க, ஆக்சிலரி வைண்டிங் கொடுத்து ஆக்சிலரி வைண்டிங் வழியாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இனிஷியல் ஸ்டார்ட் அப்பு நம்ம இந்த ரெண்டாவது நம்பர் பின் வழியாக நடக்கும். ஸோ ரொம்ப எளிதாக இந்த சர்க்கியூட் அமைச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ரெண்டாம் நம்பர்லாம் கிரவுண்டுங்க. இதில் வந்து இன்டர்னலாகவே போயிடும். இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்அப் சர்க்கியூட் கிடையாது. இதில் இப்போ பார்த்தீங்களா, சாஃப்ட் ஸ்டார்ட் கிடையாது. இந்த சப்ளை ட்ரெயின் வழியாக உள்ளே வருது இல்லைங்களா, அதுலேருந்தே சப்ளை எடுத்துருவாங்க. நம்ம பார்க்கலாமா இதோட ஐசியை பற்றி பார்க்கலாம். இதுலேயும் நம்ம வந்து 431 ப்ரோக்ராமபிள் ஜீனோடோடு தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து பார்க்கையில் டிரான்சிஸ்டர் மாதிரி தான் ஃபிசிக்கலாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மூணே பின்னு கொண்ட ஒரு ஐசிங்க, அவ்வளோதான். இது அவுட்புட்லேருந்து ஒரு ஏதாவது வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள். புரியுங்களா? சரி, இப்போ வந்து இதோட டேட்டா ஷீட்டை பார்க்கலாமா? பாருங்கள் டேட்டா ஷீட்டில் இதை போல் அமைஞ்சிருக்கு. பாருங்கள் ட்ரெயின்லேருந்து வருது, அதுக்குள்ளேருந்தே பார்த்தீங்களா ஒரு சின்ன ரெகுலேட்டர் போட்டு அது வழியாக அதோட வோல்டேஜ் பூரா உள்ளே எடுத்துட்டாங்க. அப்போ ட்ரெயின் வழி அதுக்கு தனியாக ஆக்சிலரி வைண்டிங் தேவையில்லை, ட்ரெயின்லேருந்து வரக்கூடிய வோல்டேஜே போதுமானது. அதுலேருந்தே நம்ம அதை வந்து சப்ளை எடுத்துக்கிட்டாங்க. ஃபீட்பேக்லாம் இதில் கொடுக்குறாங்க, ரொம்ப எளிதாக இருக்குது. கரண்ட் சோர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இது ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட். ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அதனால் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, எப்பொழுதுமே ஒரு பவர் சப்ளை பார்க்கும் பொழுது அதோட டேட்டா ஷீட்டை நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வைப்பர் ஐசி ரொம்ப அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஐசி. இன்னொரு ஐசி பார்க்கலாமா? இது UC3844. இதுவும் நிறைய சீரீஸ் வருதுங்க, 4342 அனதர் 42 கூட நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா காம்ப்ளிகேட் மாதிரி தெரியும், பட் காம்ப்ளிகேட்டட் இல்லைங்க. பாருங்கள் ஏசி கொடுக்குறீங்க, டிசியாக மாற்றுறீங்க, மாற்றிட்டு ஸ்டார்ட்அப் ரெசிஸ்டன்ஸ் 56K இருக்குது, அதை தாண்டி நேராக ஸ்னப்பர் சர்க்கியூட் இருக்குது, அதுக்கு பேரலாக SMPSோட ட்ரான்ஸ்ஃபார்மர், அதுக்கு ஆக்சிலரி வைண்டிங் இருக்குது. ஆக்சிலரி வைண்டிங்லேருந்து சப்ளை 7 வந்துடும். அதே பின்னுக்கு நம்ம VCC வழியாக சாஃப்ட் ஸ்டார்ட் சொல்லக்கூடிய ஸ்டார்ட்அப் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய 56K வழியாக இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆகி இது வந்து இங்கே இருக்கக்கூடிய 100 MFT 22 MFT சார்ஜ் பண்ணிவிடும். அதற்கப்புறம் ஆக்சிலரி வைண்டிங்கில் சப்ளை வர ஆரம்பித்த உடனே இதுக்கு வேலை இல்லை. அப்போ இந்த வைண்டிங் வழியாகவே இதுக்கு சப்ளை கிடச்சி இந்த ஐசி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இது மாஸ்ஃபெட் வெளியில் இருக்குங்க, அதனால்
கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டன்ஸ் அதோட ட்ரெயினில் சோர்ஸில் கொடுத்துருக்குறாங்க. சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய அந்த சப்ளை டிஃபரன்ஸை மூணாவது பின்ல கொடுக்குறாங்க ஐ சென்ஸில், அங்கேருந்து நமக்கு வேலை செஞ்சிடும். ஸோ ரொம்ப எளிதாக பண்ணுறாங்க. வோல்டேஜ் சென்சார் கூட கொடுத்துருக்கு, வி ரெஃபரன்ஸ் கூட இதில் கொடுத்துருக்குறாங்க. அண்டர் வோல்டேஜ் வந்தால் இது ஆஃப் பண்ணணுங்கிறதுனால அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, புரியுதுங்களா. கேட் வோல்டேஜ் இது வழியாக நமக்கு வெளியில் வருது, அதுக்கு ஜீனோ டயோடு ஷார்ட்கி டயோடு வழியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ இது அமைந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. செகண்ட்ரி இது வோல்டேஜ் கண்ட்ரோலர் பூரா பார்த்தீங்கன்னா உள்ளேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க, வெளியிலேருந்து வரல. இந்த செகண்ட்ரியில் வரக்கூடிய வோல்டேஜை ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு அது வழியாகவே அவங்க எளிதாக வோல்டேஜை ரெகுலேட் பண்ணிடுறாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இதோட டேட்டா ஷீட்டை பார்க்கலாமா, பாருங்கள். இதுவும் ஒரு சீரீஸ் தாங்க, 44, 45 அந்த மாதிரி ஒரு சீரீஸு. இதோட உள்ளே பார்த்திங்களா வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, விசிசி வெளியிலேருந்து வருது, அவுட்புட் மாஸ்பெட்டை ஆப்ரேட் பண்ணக்கூடியது, ஆர்டிசிடின்னு ஒரு நாளாக நம்மளை கொடுத்துருக்குறாங்க. இதில் வரக்கூடிய கெப்பாசிட்டர் வேல்யூவை மாற்றினீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்கள் மாற்றிக்கலாம். அப்போ உங்களுக்கு ஏதாவது சர்க்யூட்டில் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தால் பெட்டர் நினச்சிங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். அப்போ இதிலிருந்து அமைந்திருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் வேல்யூ கெட்டுப்போனால் கூட உங்களோட ஃப்ரீக்வன்சி மாறிடும், அது சரியாக வேலை செய்யாது. ஆஸ்லோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா எளிதாக அந்த ஃப்ரீலாண்டி ஃப்ரீக்வன்சி மீட்டரில் பார்த்தீங்கன்னா கூட கண்டுபிடிச்சிடலாம் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி வேணுங்கிறது. இதில் போட்டிருக்காங்க ஃப்ரீக்வன்சிலாம் எவ்வளோ வேணும் பாருங்கள், 57, 60 kHz இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இதோட கேல்குலேஷன் கூட இதில் இருக்கும், டீட்டெயில் வேணுங்கிறவங்க இதை பார்த்துக்குங்க. ஓகே, அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாமா, அடுத்த ஒரு ஐசி சர்க்யூட் பார்க்கலாம். 42, 3842 இதுவும் ரொம்ப ஃபேமஸ் சர்க்யூட்டுங்க. இது தனியாக அடாப்டர் ஒரு 12 volt அடாப்டர் மாதிரி வரும், ஒரு பவர் சப்ளை மாதிரி வரும். நிறைய எக்யூப்மெண்ட்டில் இது பயன்படுத்துகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஎம்ஐ ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சி கிளாஸ் ஒய் கிளாஸ் ஃபில்டர் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர், அதுக்கப்புறம் மெயின் கெப்பாசிட்டர் பை டீகப்ளிங் கெப்பாசிட்டர், தென் ஸ்டார்ட்அப் ரெசிஸ்டன்ஸ் 270K, அப்புறம் ஸ்னப்பர் சர்க்யூட்டு, அதில் பேரலாக எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபரோட ப்ரைமரி, இதில் வந்து தனியாக மாஸ்பெட் கொடுத்துருக்காங்க. மாஸ்பெட்டோட சோர்ஸில் கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து ஐ சென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கரண்ட் சென்சர் பின்னில் அதோட சப்ளை கொடுத்துருவாங்க. விசிசி சப்ளை இந்த ஆக்சிலரி வைண்டிங்லேருந்து எடுத்துக்கிறாங்க, அதற்கப்புறம் இந்த ஸ்டார்ட்அப் ரெசிஸ்டன்ஸ்லேருந்து எடுத்துக்கிறாங்க, அப்புறம் கிரவுண்ட் இருக்குது, வி ரெஃபரன்ஸு வோல்டேஜ் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்க கண்ட்ரோலுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வேணும்ட்டு, அதுக்கப்புறம் விஎஃப்பி ஃபீட்பேக் வந்து இந்த ஆப்டோகப்லேருந்து ஃபீட்பேக் கிடைக்குது. TL431 வேறு ப்ரோக்ராமபிள் சீனோ டயோட் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இதில் வந்து ஒரு வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதனால் இதில் இருக்கக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் ஃபிக்ஸட் கிடையாதுங்க. இதில் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எத்தனை வோல்ட், 12 volt 13 volt வேணுமா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேரியபிள் பவர் சப்ளை போல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஓகேங்க, இதோட டேட்டா ஷீட் பார்த்தீங்கன்னா இதுதான் பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இதில் பார்த்தீங்கன்னா சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மாஸ்பெட் ஆப்ரேட் பண்ணுவதற்கு ரெண்டு வேணும், அது ஆன் பண்ணால் மட்டும் பத்தாது, ஆஃப் பண்ணுவதற்கு கிரவுண்ட் பண்ணுவதற்கும் ஒரு டிரான்சிஸ்டர் தேவை, அதுக்காக இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. எப்பொழுதுமே ஒரு மாஸ்பெட்டுங்கிறது வோல்டேஜ் ஆப்ரேஷன் டிவைஸ், அது மட்டும் இல்லை அதில் ஒரு கெப்பாசிட்டர் அமைந்திருக்கும், அது சார்ஜ் ஏறிச்சுன்னா டிஸ்சார்ஜ் ஆக நேரம் இருக்கும், அந்த காலதாமதத்தை துரிதப்படுத்துவதற்காக ஸ்டாப் பண்ணுறதுக்கு கிரவுண்டு பண்ணணும், அதோட கேட்டை வந்து கிரவுண்டு பண்ணணும். இது நம்ம பல வீடியோவில் இதை பற்றி பார்த்துருக்குறோம், இதுக்கு பேர் டிரைவர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. இது அதில் அமைஞ்சிருக்கும், ஓகேங்க. இப்போ இத்தனை சர்க்யூட் நம்ம பார்த்துட்டோம், ஆனால் இதில் இருக்கக்கூடிய ஐசிஸ் எல்லாம் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்கா இல்லையான்னு தெரியாது. சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஐசியோட மேலே இருக்கக்கூடிய பின் டீட்டெயிலை இப்போ எரேஸ் பண்ணி விட்டுருவாங்க, உங்களால் கண்டுபிடிக்க முடியாது என்ன ஐசின்னு. ஸோ இப்போ அந்த மாதிரி சமயத்தில் உங்களோட இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் வர இந்த எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மர் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் இதோட ஃபியூசஸ் எல்லாமே சரியாக இருக்குது, இந்த ஆப்டோ கப்ளர் வர சரியாக இருக்குது, செகண்டரி பூரா சரியாக இருக்குது, ஒன்லி இந்த ஐசி மாஸ்பெட் இந்த ஏரியா மட்டும்தான் டேமேஜ் ஆகிருக்குன்னா ரொம்ப எளிதாக இன்றைக்கி யூனிவர்சல் மாடல்னு விற்கிதுங்க, ஒரு 70-80 rupees ரேஞ்சில். இந்த ஐசியெல்லாம் நீங்கள் தேடி அலையிறதுக்கு பதிலாக இந்த செக்ஷன்ஸை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு அந்த போர்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். அதில் ஒரு 4 wires தான் இருக்கும், 4 wires, 5 wires, 3 wires இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வருது. 4 பாயிண்ட்டில் நீங்கள் ஒயரை பற்ற வச்சிங்கன்னா போதும், இந்த சர்க்கியூட் போர்டு வேலை செஞ்சிடும், இதை பைபாஸ் பண்ணிடலாம், புரியுதுங்களா. இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ தொடர்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு பயன்படுத்தக்கூடிய போர்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 boards நம்ம சீரீஸில் பார்க்க போகிறோம். 1 இந்த போர்டு, 5 wires கொண்ட போர்டு, இது மாஸ்பெட் எல்லாமே இதுக்குள்ளே அமைஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம அதில் வந்து ஒரு பவர் சப்ளையில் குறிப்பிட்ட மாஸ்பெட் அதோட ஐசி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த போர்டில் இருக்கக்கூடிய 5 wires, 5 pointல பற்ற வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அந்த எஸ்எம்பிஎஸ் வேலை செஞ்சிடும், அதில் இருக்கக்கூடிய ஐசியை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோல் இதுவும் ஒரு மாடல், இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் அட்வான்டேஜ் உள்ளது, இது 4 wires தான், அதிலே மாஸ்பெட் எல்லாமே வந்துடுது, மாஸ்பெட்டை ஹெவி லோடுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இது அதில் இருக்க எஸ் ஆனால் என்ன ஒன்று கண்டிஷன் என்னென்னா அதில் இருக்கக்கூடிய எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மர் டிசி ரயில் அதாவது
பிரிட்ஜ் ரெக்டிஃபயர், ஃபியூசஸ் எல்லாமே சரியாக இருக்கணும், செகண்டரி சைடு சரியாக இருக்கணும், ஆப்டோ கப்ளர் ஃபீட் ரெஃபரன்ஸும் சரியாக இருக்கணும். ஆப்டோ கப்ளர் ரெஃபரன்ஸ் சரியாக இல்லைனா கூட இதுலேயே ரெஃபரன்ஸுக்கு ஈஸியாக கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப எளிதாக பயன்படுத்தலாம். அதனால் நான் அட்வைஸ் பண்ணுவது இந்த போர்டு தாங்க. ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், பார்க்கையில் பெருசாக தெரியுது, சின்ன போர்டு தான். நீங்கள் எளிதாக உங்களோட எக்யூப்மெண்ட்டில் ஃபிட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் இதுவும் எப்படி பயன்படுத்துவது, 5 வயர் சிஸ்டம் எப்படி பயன்படுத்துவது, 4 வயர் சிஸ்டம் எப்படி பயன்படுத்துவது, இந்த சர்க்கியூட்டுக்குள்ளே எப்படி அமைஞ்சிருக்கு, இது எப்படி வேலை செய்யுது, இதை எப்படி சர்வீஸ் பண்ணுது, பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதோட காம்பனண்டோட பிரைஸே 70 ருபீஸ் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிவதற்காக இதோட சர்க்கியூட்டை கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுபோல் கீழே ஒரு சர்க்கியூட் காமிச்சிருக்கேன், இதுவும் ரொம்ப ஃபேமஸ் சர்க்கியூட். இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பயன்படுத்துகிறாங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் சர்க்கியூட்டில் வைப்பர் ஐசி கொண்டு ஒரு லோ வோல்டேஜ் செக்ஷன் இருக்கும். அது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுவது அது எல்லாமே வந்து SMD காம்பனண்ட்டாக இருக்கும், சர்வீஸ் பண்ணுவது சில சிரமமாக இருக்கும். அந்த சமயத்தில் அதை கட் பண்ணி விட்டுட்டு அதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் 18 வோல்ட்டு 12 வோல்ட்டு 5 வோல்ட்டு, இது 3 வோல்ட்டு தாங்க வேணும். அதுலேருந்து வரக்கூடிய டிசியை வந்து இதில் கொடுத்துட்டோம்னா போதும், 300 வோல்ட்டு நமக்கு அவுட்புட் இத்தனை வோல்ட்டு கிடச்சிரும். இதை தூக்கி நம்ம அதோட செக்ஷனில் கொடுத்துடலாம். செக்ஷன்னா ஒன்றும் இல்லைங்க, 18 வோல்ட்டுக்கு ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், 12 வோல்ட்டுக்கு ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும், 5 வோல்ட்டுக்கு ஒரு கெப்பாசிட்டர் இருக்கும். அந்த இந்த கெப்பாசிட்டரில் கூட ப்ளஸில் கொடுத்துட்டா போதும், கிரவுண்டை காமனாக கொடுத்தா போதும். ரொம்ப சிம்பிளாக இதை வந்து நம்ம ஃபிட் பண்ணலாம். இந்த சர்க்கியூட் எப்படி வேலை செய்யுது, இதோட சர்க்கியூட் எப்படி அமைஞ்சிருக்கு, இதை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தனித்தனி வீடியோவாக நான் பண்ணுறேன். இது மூணு வீடியோவாக தொடர்ச்சியாக நம்ம சேனலில் இதை பற்றி நான் பதிவிடுறேன். கண்டிப்பாக இது வந்து அதிகமாக டெக்னீஷியன்ஸ் நீங்கள் பயன்படுத்துகிறாங்க, அதனால தான் நான் இந்த வீடியோஸை நான் பண்ணணும்னு நினச்சேன். சர்க்கியூட் எல்லாம் வரைஞ்சிட்டேன், திருப்பி உங்களுக்கு சர்க்கியூட்டையும் தரேன், உங்களுக்கு லிங்கில் தரேன், நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இதை பற்றி ஒரு எப்படி வரைகிறதுங்கிறத டிராயிங் மூலியமாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் தரேன். நீங்கள் அதை சேவ் பண்ணி வச்சிங்கன்னா எளிதாக நீங்கள் எந்த போர்டு வந்தாலும் உங்களால் இந்த யூனிவர்சல் போர்டை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். சரிங்களா, கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.